Hi friends, good morning. Welcome to Lechis Waves. நீ என்ன ரெடி ஆயிட்டு இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் புட்டு தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. மார்னிங் புட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட சூப்பரான வீட் புட்டு வந்து இங்கே ரெடி ஆயிருச்சு. நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பிளானில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் வந்து இதை வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். இது வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டு வந்து வேக வைக்கும் போதே அது கூட வந்து நாட்டு சக்கரை போட்டு வேக வச்சுருவேன். அப்படி பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி புட்டோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ஈஸியாக இருக்கும். இப்படி சாப்பிட்றதுனால நம்ம இதில் சுகர் போட்டு சாப்பிட்ற அவசியம் வராது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தி தான். நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால சுகருக்கு பதிலாக இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை புட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணணும். சூப்பரான எம்மியான புட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட முருங்கைக்காய் பச்சடி எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் இதுக்கு தேவையான முருங்கைக்காய், ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய்களும் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நம்மளோட சாம்பார் பருப்பு, துவரம் பருப்பை வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது வரும் ஒரு மூணு ஸ்பூன் துவரம் பருப்பு இருக்குது. அப்புறம் ஒரு லெமன் சைஸ்க்கு புளி இதுவெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட குக்கரை வந்து சூடு பண்ண வச்சிடலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் பச்சடி வந்து குக்கரில் தான் வைக்கிறேன். அதனால தான் ஆல்ரெடியே வந்து குக்கரில் வந்து விசில் விட்டு, ரெண்டு விசில் விட்டு நம்மளோட பருப்பை வந்து துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்துட்டேன். இல்லைன்னா துவரம் பருப்பும் ஒரு முருங்கைக்காயோட சேர்த்து போட்டு வச்சோம் அப்படின்னா முருங்கைக்காய் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம முதலேயே வந்து துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்துட்டோம். குக்கர் வந்து சூடாயிருச்சு. இதில் வந்து நம்ம தாளிச்சிடலாம். பச்சடிக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். ஆயில் வந்து சூடாயிருச்சு. இதில் வந்து நம்ம கடுகு, ஜீரகம், கருகப்பிலை இந்த மூணையும் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதோட இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகமும் பொரிஞ்சதும் அதில் வந்து நம்ம வந்து கருகப்பிலை சேர்த்துக்கலாம். கருகப்பிலையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி பழம் சேர்த்து அதையும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயை வந்து இதில் சேர்த்துட்டேன். முருங்கைக்காயையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இது வந்து சாம்பார் மாதிரி இருக்காது, பட் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம புளியெல்லாம் சேர்த்து ஊற்றுறதுனால இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் வேக வச்சுருக்கிற பருப்பையும் இதோட சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காயையும் போட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து கரைச்சி வச்சுருந்தால ஹாஃப் லெமன் சைஸ்க்கு புளி அதையும் இதோட சேர்த்து ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். எனக்கு ஆல்ரெடி தண்ணி இருக்குது, உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துலாம். இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் மட்டும்தான் இதுக்கு சேர்க்கணும். கொத்தமல்லி தூள்லாம் இதுக்கு கிடையாது. ஆல்ரெடியே நாம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இதில் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடியே பச்சை மிளகாய் இதில் போட்டிருக்கிறதுனால நான் காரம் ரொம்ப கம்மியாக போதும் அப்படிங்கிறதுனால ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நாம் சேர்த்துக்கலாம். நம்மளோட முருங்கைக்காய் பச்சடி வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரில் லிட்டை போட்டு ஒரே ஒரு விசில் தான் விடணும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா முருங்கைக்காய் வந்து நல்லா குழஞ்சி போயிடும். ஸோ நம்மளோட சூப்பரான முருங்கைக்காய் பச்சடி வந்து இங்கே ரெடி ஆயிருச்சு. இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக குயிக்காகவும் பண்ணிடுற ஒரு ரெசிபி.
இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.